வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் காப்பர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். நீங்கள் பார்த்துருக்குது காப்பரோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங். 438 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு காப்பர் மார்க்கெட். நம்ம என்ன எடுத்து பார்த்தோம்னா 32லேருந்து 26 வரைக்கும் பை பண்ணலாம்னு நினச்சோம். ஆனால் மார்க்கெட்டு கடைசியாக 32 வரைக்கும் வரல. நேற்று 36ல் சப்போர்ட் எடுத்து மேலே போக முயற்சி செஞ்சு 42ல் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மறுபடியும் தொடர் சரிவை கொடுத்து புதிய லோ க்ரியேட் பண்ணி லோயர் க்ளோசிங் கொடுத்துருக்கு. இதெல்லாம் என்ன இண்டிகேட் பண்ணால் மார்க்கெட் மறுபடியும் ரொம்ப ஸ்ட்ராங்காக செல்லிங்க்கு சாதகமாக இருக்குன்னு. அதை விட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 430 பக்கமாக இன்றைக்கி ஓப்பன் ஆகிற மாதிரி தெரியுது. மார்க்கெட் மறுபடியும் கேப்பில் ஓப்பன் ஆகுது கீழே. இது எல்லாமே மார்க்கெட் ரொம்ப அக்ரெசிவாக செல்லிங் இருக்கிற மாதிரி தெரியுது. நம்ம எதிர்பார்த்த ஜோனுக்குள்ளே வந்திருக்கு, பையிங் ஜோனுக்குள்ளே. என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி 26 பக்கம், அதாவது 28லேருந்து 26க்குள்ளே எங்கே வந்தாலும் பை பண்ணலாம். 22 வரைக்கும் பை பண்ணலாம். பை பண்ணி 20 இல்லை 21 பக்கமாக ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணுவோம். இது ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டில் நேக்டாக பண்ணுறதுக்கு கொஞ்சம் ரிஸ்க்கு இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டில் போய் என்ன பண்ணலான்னா தாராளமாக கால் ஆப்ஷனை பை பண்ணலாம். அப்படின்னா எதிர்பார்ப்பு மார்க்கெட் மேலே போகும் அப்படின்ட்டு. இல்லை செல்லர் ஆஃப் ஆப்ஷனாக இருந்து ப்ரீமியத்தை கலெக்ட் பண்ணுற ஐடியாவில் இருந்தீங்க அப்படின்னா புட் ஆப்ஷனை செல் பண்ணலாம். 420 ஸ்ட்ரைக்கு நீங்கள் சூஸ் பண்ணலாம். 420 ஸ்ட்ரைக் கொஞ்சம் அவுட் ஆஃப் மணியாக இருக்கும், இருந்தாலும் கேரண்டியாக 2-3 பாயிண்ட் உங்களுக்கு ப்ரீமியம் கிடைக்கும். வெறும் நேக்ட் செல்லாக பண்ணணும்னு நினைக்கிறவங்க அதுக்கு கீழே இருக்க ஸ்ட்ரைக்கில் நீங்கள் ஒரு பை ஆஃப் புட் ஆப்ஷனை பை பண்ணிவிட்டு ஸ்ப்ரெட்டாக மாற்றிக்கோங்க அதை, சரிங்களா? அது க்ரெடிட் ஸ்ப்ரெட்டாக மாற்றிக்கோங்க. ஸோ இப்படி இந்த மாதிரி ஜோனில் பாதுகாப்பாக நீங்கள் ஆப்ஷன்லேயும் ட்ரை பண்ணலாம். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.